வணக்கம். சயின்ஸ் ஸ்டோர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் மரிமோ ஆல்கே பற்றின சில விஷயங்களை பார்க்க போகிறோம். மரிமோ ஆல்கே கிரிக்கெட் பால் போன்று அமைப்புடையது. இதோட பயாலஜிக்கல் பெயர் ஏக்ரோஃபில்லா லினாலி. இது நாரிலை மற்றும் நூல் போன்ற அமைப்பாலானது. பாறைகளில் அதிகமாகவே வளரக்கூடியது. இதோட வாழ்நாள் காலம் ரொம்ப அதிகம். இது முதன் முதலாக 1823 ஆண்டு ஆண்டன் ஸ்டார்டர் அப்படின்றவரால் கண்டறியப்பட்டிருக்கு. இவர் ஒரு ஆஸ்திரேலிய நாட்டு விஞ்ஞானி. 1921 ஆண்டு இது நேஷனல் ட்ரெஷராக ஜப்பான் நாட்டு கவர்மெண்டால் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. இது ஜப்பான், ஐஸ்லாந்து போன்ற பல நாடுகளில் காணப்படுது. ஜப்பான் ஆண்டுக்கு ஒரு முறை 3 இந்த மரிமோ ஆல்கேக்கு சிறப்பாக ஒரு செலப்ரேஷனே பண்ணுறாங்க. இதோட வாழ்நாள் ரொம்பவே அதிகம். இந்த மரிமோ ஆல்கையோட சிறப்பு பண்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பகல் நேரங்களில் தண்ணீர் மேல் மிதந்தும் இரவு நேரங்களில் தண்ணீருக்குள்ள மூழ்கியும் காணப்படுது. இதற்கான காரணம் என்ன அப்படின்றத விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. பகல் நேரங்களில் ஒளிச்சேர்க்கை நிகழ்கிறதன் காரணமாக ஆக்சிஜன் பபிள்ஸை அதோட நாரிலைகளுக்கு இடையே வச்சுக்கிறதால பகல் நேரங்களில் இது தண்ணீருக்கு மேலே காணப்படுது. இரவு நேரங்களில் ஒளிச்சேர்க்கை எதுவும் நடைபெறாத காரணத்தால் நாரிலைகளில் ஆக்சிஜன் இல்லாத காரணத்தினாலும் இது தண்ணீருக்குள்ள மூழ்கியும் காணப்படுது. இந்த மாதிரியான பல சிறப்பு அம்சங்களை கொண்ட மரிமோ ஆல்கேக்களை நம்ம வீட்லேயும் வளர்க்க முடியும். ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் மட்டும் இருந்தால் போதும், இன்னைக்கு பல இடங்களில் மரிமோ ஆல்கேக்களை அழகு பொருளாக வளர்க்குறாங்க. இந்த மாதிரி பல சிறப்புகளை கொண்ட மரிமோ ஆல்கே காலப்போக்கில் பொல்யூஷன் காரணமாக இப்போ குறைய தொடங்கியிருக்கு. எனவே முடிஞ்ச அளவு நம்ம பிளாஸ்டிக் பொருட்களையும் ஆற்றில் கலக்கிற தேவையில்லாத கழிவு நீர்களையும் தவிர்க்கிறது மூலமாக மரிமோ போன்ற ஆல்கேக்களை நம்ம பாதுகாக்க முடியும். என்ன நேர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லான சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அறிவியல் சம்மந்தமான கேள்விகள் உங்களுக்கு எதுவும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் திரும்பிங்க. மேலும் சயின்ஸ் சம்மந்தமாக இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.